மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற தேர்தலில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ற அந்த பொறுப்பை பெறுகிறார். மக்கள் பிரதிநிதியாக அவருக்கான சம்பளமும் அவருக்கான பயணப்படியும் தொலைபேசி உள்ளிட்ட பல்வேறு வசதியும் அவர் அளிக்கப்பட்டு 5 கோடி ரூபாய் ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியாகவும் அரசு அளிக்கிறது. அதை அந்த 5 ஆண்டுகளுக்குள் தன் தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அந்த 5 கோடி ரூபாயில் அவர் செய்து கொள்ளலாம் என்பதும், அது தவிர தன்னுடைய தொகுதிக்கு கூடுதலாக ஏதாவது வசதிகள் தேவைப்பட்டாலோ மேற்கொண்டு புதிய திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றாலோ அவர் அதை முறையாக சட்டப்பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் காலத்தில் அதை ஒரு கோரிக்கையாக வைத்து அதை அரசு பரிசீலித்து அதை நிறைவேற்றும். ஆக அதுவும் எப்படிப்பட்ட நிறைவேற்றும் என்றால், அந்த சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் அதற்கென நிறைவேற்றப்பட்டு அரசு அறிவிப்புக்கு பிறகே அந்த ஒரு திட்டம் நிறைவேற்றப்படும். ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் நல்ல அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் தங்கள் தொகுதி மக்களுக்கான சேவைகளை செய்வதற்காகவும் அரசின் கவனத்திற்கு தன் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு சென்று அதற்கான தீர்வுகளை கொண்டு வருவதற்கும் அனைத்து உரிமைகளும் அனைத்து உறுப்பினர்களுக்குமே இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகளும் அந்த சட்டப்பேரவையில் வழங்கப்படுகிறது. அது தவிர தன் தொகுதியில் ஏதாவது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் அந்த உறுப்பினர் உடனடியாக அதை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லவும் அதிகாரிகள் கவனத்தை கொண்டு செல்லவும் அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆக சட்டமன்ற உறுப்பினர் என்பது அந்த 5 ஆண்டுகளுக்கு அவருக்கு மிக முக்கியமான பொறுப்பை இந்த சட்டமன்றம் வழங்குகிறது. மட்டுமல்லாமல் மக்கள் அளிக்கும் அந்த வாக்கு அவருக்கு அந்த உரிமையை வழங்குகிறது.